விவசாயிகளை பாதிக்கிற இந்த சட்ட முன்மொழிவு கொரோனா வைரஸ் என்ற தாக்கத்தினால் மறைக்கப்படுகிறது. கார்ப்பரேட்டுகளுக்கு இணையாக விவசாயிகளை சந்தையில் போட்டிக்கு இது அழைக்கிறது. ஒழுங்குமுறை அமைப்புகள் விவசாயிகளுக்கு நன்மை அளிக்காது. உள்ளூர் வர்த்தகர்கள் கமிஷன் ஏஜென்ட்கள் தான் இதனால் லாபம் அடைவார்கள். ஒப்பந்த விவசாயம் குறித்திருக்கக்கூடிய சட்ட முன்மொழிவானது ஒப்பந்தம் மீறப்படுமேயானால் சட்ட நடவடிக்கை என்பது எடுக்க முடியாது. சட்டப்பிரிவு 19 என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறுத்தி வைக்கக்கூடாது. சாதாரணமான விவசாயிகள் இதில் பாதிக்கப்படுகிற போது மிக அதிகமான பாதிப்பு விவசாயிகளுக்குத்தான் இது ஏற்படும். இடு பொருட்களை சேவைகளுடன் சமமாக பாவிக்கக்கூடாது. பிரிவு 2 இவ்வாறு கருதப்பட்டிருக்கிறது. விவசாய ஒப்பந்தத்திற்கும் ஃபார்மிங் அக்ரிமெண்ட் வர்த்தக மற்றும் வணிக ஒப்பந்தத்திற்கும் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அக்ரிமெண்ட் இடையே வேறுபடுத்தி இருக்கக்கூடாது. பிரிவு 2H பிரிவு 2H1 இவ்வாறு வேறுபடுத்தி இருக்கிறது. உற்பத்தி ஒப்பந்தம் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் என்ற கருத்தாக்கமே இதில் தேவையில்லை. இந்த சட்ட முன்மடிவில் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் ஸ்தாபனத்தில் FPO கூறப்பட்டுள்ள விவசாயி என்பதற்கான வரையறையை கொண்டு வந்திருக்க கூடாது. இந்த சட்டத்தை நாட்டில் அமலில் உள்ள இன்றியமையா பண்டங்கள் சட்டம் மற்றும் இதர சட்டங்களின் அதிகார வரம்பு எல்லையிலே இருந்து தனியாக பிரித்து வைத்திருக்க கூடாது. உண்மையில் அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டுமென்றால் விவசாய உற்பத்தி பொருளினுடைய விலை குறைந்தபட்ச ஆதார விலையுடன் இணைக்கப்படுவதை உத்தரவாதப்படுத்தியிருக்க வேண்டும். குறைந்தபட்ச ஆதார விலையை விட அதிகமான விலை விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கான உத்தரவாதத்தை அளித்திருக்க வேண்டும். இவற்றை செய்ய தவறியிருக்கிற காரணத்தினால் இந்த சட்ட முன்மொழிவை நிராகரிக்கிறேன். இந்த அவை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.